Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நர்சரியில என்ன வகையான மல்லிப்பூ செடி இருக்குது, அது எப்படி பூ பூக்கும், எந்தெந்த டைம்ல பூக்கும், என்ன கிளைமேட்ல வளரும், அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலும் ஒரு ரேர் பிளான்ஸை பற்றி சொல்லுவோங்க, அப்போ தான் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். நம்ம முதல்ல பார்க்குறது பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். குண்டு மல்லியிலே பார்த்தீங்கன்னா இது ஈரிதழ் குண்டு மல்லிங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு குண்டு மல்லியும்பாங்க. பாருங்கள் பூவில் பாருங்கள் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்குது பாருங்கள். இந்த வகை குண்டு மல்லி பார்த்தீங்கன்னா குத்து செடியாக தாங்க வளரும். அடுத்து சிங்கிள் லேயர் குண்டு மல்லி பற்றி பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓரிதழ் குண்டு மல்லிங்க, இதை விவசாய மல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து குத்து செடி தாங்க, இதை வந்து காடுகளில் பயிராகவும் பண்ணுறாங்க, வருஷமுள்ளா வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல செடிங்க இது. அதேமாதிரி பூ கடைகளில் பார்த்தீங்கன்னா உதிரி பூவாகவும் நம்ம வாங்குறது இந்த பூவை தாங்க வாங்குகிறோம். இந்த செடி 6 மாதம் ஒரு முறை கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா அடித்தண்டு மொத்தமாகி பூ 1-2 மடங்கு அதிகமாக பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த வகை செடிக்கு இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் வெரைட்டிங்க. நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த பூ பார்த்தீங்கன்னா மற்ற குண்டு மல்லி மாதிரி இல்லாமல் பூ ஜாதி மல்லி பூ மாதிரி நல்லா நீளமாக வருங்க. இதோட இலைகளும் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக தாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு குண்டு மல்லியும் பார்த்தீங்கன்னா செடி வெரைட்டிங்க, பட் இது பார்த்தீங்கன்னா கொடி வெரைட்டிங்க. ஆனால் பூ பார்த்தீங்கன்னா ஆல் சீசனில் இல்லை, எல்லா நாளுமே பூ பூக்குங்க. இதை நீங்கள் கவாத்து பண்ணி விட்டிங்கனாலுமே கொடி வெரைட்டியாக தாங்க ஏறும். பாருங்கள் செடி பாருங்கள் நல்லா எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தது குட்டை ரக குண்டு மல்லிங்க, இது இருவாச்சி மல்லிம்பாங்க. பூவில் வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நல்லாவே இருக்குங்க. நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொடை மல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இது வந்து 7 அடுக்கும்பாங்க, 7 லேயர் இருக்குங்க அந்த பூவில். இது கொடை மல்லி, பெரிய மல்லி, ரோஜா மல்லி அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இது சீசனுக்கு தாங்க பூ பூத்துது, ஆனால் இப்போ கட்டிங்ஸ் மெத்தடில் உருவாக்கி இது ஆல் சீசனல் பூவாகவே மாற்றிட்டாங்க. பாருங்கள் முனையில் இப்போ தாங்க மொட்டு ஸ்டார்ட் ஆகுது, இதில் இருந்த பூலாம் கொட்டிடுச்சிங்க, இப்போ தான் மொட்டு ஸ்டார்ட் ஆகுது நியூவாக. இது வந்து 7 அடுக்கு மல்லிங்க. இப்போ இதுவரை இந்த வீடியோவில் பார்த்த 4 வகை குண்டு மல்லியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் வரக்கூடிய செடி தாங்க. அதேமாரி ஆல் சீசனல் ஃப்ளவர் ப்ளூமிங் வெரைட்டி தாங்க. நாங்கள் அடுத்து மல்லியில் என்ன ரகம் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கனகாமரம் பூச்செடி தாங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பூ பூத்து விதை காஞ்சி அந்த விதையை தூவி விட்டாலே செடி வரக்கூடிய செடி தாங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் இருக்குங்க, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ரெட்டு. இதில் நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ ஈஸியாக கிடைக்குங்க, க்ரீன் பார்த்தீங்கன்னா சம்டைம் ரேராக கிடைக்குங்க. பட் இது பார்த்தீங்கன்னா விதையில் உருவாக்கின செடி கிடையாதுங்க, இது ஒட்டு செடிங்க. எல்லா நாள்லையுமே பூ பூக்கக்கூடியது, விதை செடியில் பூக்கிறத விட 2 மடங்கு பூ அதிகமாக பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த செடிக்கு இருக்குதுங்க. இது பாருங்கள் ஆரஞ்சு கலர் பூ எந்த அளவு கொத்தாக இருக்குது பாருங்கள். அதேமாரி இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலருங்க. இது கனகாமரம் பூங்க. வாங்க அடுத்து என்ன ஃப்ளவர் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா காக்கட்டாம் பூ வெரைட்டி தாங்க. காக்கட்டான்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் மொத்தம் 2 வெரைட்டி இருக்குங்க. இது பாருங்கள் நாட்டு காக்கட்டாம், அதாவது பூ வெள்ளையாக இருக்குங்க. இது பாருங்கள் கலர் காக்கட்டாம், அதாவது இது பூ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி பூ மாதிரியே இருக்குங்க. ரெண்டுமே குத்து செடி தாங்க, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குத்து செடி வகை சேர்ந்தது தாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா காட்டில் விவசாய பயிராகவே பண்ணுறாங்க. ரெண்டு செடியிலையுமே பாருங்கள் இலைக்கான டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது பாருங்கள். இது பாருங்கள் இலை சின்னதாக இருக்குது, அதேமாதிரி இது பாருங்கள் இலை நல்லா பெருசாகவே இருக்குது. காக்கடான்லாம் மொத்தம் 2 வெரைட்டி இருக்குங்க நம்ம நர்சரியில். அடுத்து வாங்க ஊசி மல்லி பூவை பற்றி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஊசி மல்லி செடி வெரைட்டி பிடித்தாங்க. இதை ஊசி மல்லி, முல்லைப்பூ, அரும்பு செடி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஊசி மல்லியிலே பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்குங்க, ஒன்று வெள்ளை காம்பு, இன்னொன்று பச்சை காம்பு. அதில் பார்த்தீங்கன்னா இது வெள்ளை காம்பு ரகம் செடிங்க. இதை பார்த்தீங்கன்னா பால் முல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. செடி பாருங்கள் நல்லா சைனிங்காக நல்லாவே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பூவோட காம்பு வெள்ளையாகவும் பூ சின்னதாகவும் இருக்குங்க. வாசம் பச்சை காம்பை ஒப்பிடுகையில் இதில் 1 நூல் கம்மியாக தாங்க இருக்கும். அதிலே இது பார்த்தீங்கன்னா
பச்சை அரும்பு செடிம்பாங்க, ஊசி மல்லி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பூ நல்லா லென்த்தியாகவும் காம்பு பச்சையாகவும் வாசனை அதிகமாகவும் இருக்குங்க. இது ரெண்டுமே குத்துச்செடி வகையை சேர்ந்தது தாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சந்தன முல்லைன்னு ஒன்று இருக்குங்க, அது கொடி கொடியாக வளரக்கூடியதுங்க. இந்த இருங்க ஒரு நிமிஷம் அதையும் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க சந்தன முல்லை, இதை வந்து நித்தி மல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி பந்தல் மாதிரி ஏற்றி விடுறதுனால பந்தல் மல்லின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை இதில் பூ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள முல்லை மாதிரியே பூ இருக்குங்க. பட் பூவோட இதழ் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் குண்டாக மொத்தமாக இருக்குங்க. மொத்தம் முல்லையில் மூன்று ரகம் இருக்குதுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் பார்த்த செடி எல்லாமே வெயிலில் நட்டு மாதத்துக்கு ஒரு முறை செடிக்கு உரமிட்டு டெய்லியும் தண்ணீர் விட்டிங்கனாலே போதுங்க. இது ஆல் சீசனல் ஃப்ளவர் தாங்க, எல்லா நாளுமே பூ கொத்து கொத்தாக பூக்குங்க. செடி ரெண்டு முறை கவாத்து பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, செடி குட்டையிலே ஒன்றுக்கு இரு மடங்கு பூ பூக்கூடிய எபிலிட்டி சேஞ்ச் ஆகிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.